குட் ஹிஸ்ட்ரி சேனலில் பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா பிரியங்கா சோப்ரா அவங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஆமாம், பாலிவுட்டில் அவங்க பெரிய ஹீரோனியாக இருக்கிறாங்க, அதே போல் ஹாலிவுட்லேயும் படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. அப்புறம் அமெரிக்கன் டெலி சீரீஸில் வந்து குவாண்டிகோ அப்படிங்கிற ஒரு நாடகத்துலேயும் நடிச்சிருக்காங்க. ஆமாங்க, இன்றைக்கி அவங்கள பற்றி தான், அவங்க ஃபிட்னஸ் எப்படி மற்றும் அவங்க உணவு பழக்க வழக்கங்களை எப்படின்னு நீங்கள் பார்க்க போகிறோம். அவங்க ஃபிட்னஸ் மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அவங்க அதிகாலையிலேயே எழுந்துச்சிருவாங்க. அதிகாலையிலேயே பார்த்திங்கன்னா அவங்க ரன்னிங் ஓடுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், ரன்னிங் ஓடுறது ரொம்ப பிடிக்கும். அதே போல் யோகா செய்வாங்க, ஸ்பின்னிங்ஸ் இப்போ செய்வாங்க, அதனால் கார்டியோ அப்படின்னு சொல்கிற அந்த உடற்பயிற்சி சம்மந்தமான விஷயங்களை அதிகமாக செய்வாங்க. அதிகமாக அவங்க வந்து பச்சை காய்கறிகள் சாப்பிடுவாங்க, தானிய வகைகள்லாம் சாப்பிடுவாங்க. அப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம், இவங்க வந்து உடம்பை குறைக்கிறதுக்கோ இல்லை உடம்பை கொஞ்சம் மெருகாக காமிக்கிறதுக்கோ அப்படிங்கிறதுக்கு சப்ளிமெண்ட் எதுவும் இவங்கெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா உணவு முறை பழக்க வழக்கங்கள் நல்லா இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்கிறவங்க. காலையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டை எக் ஒயிட் இருக்குங்க இல்லையா, அந்த எக் ஒயிட் சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கிம்டு மில்க்கு, ஸ்கிம்டு மில்க்லாம் வேறு ஒன்றும் இல்லை, 0% ஃபேட்டி, 0.1% தான் அதில் வந்து ஃபேட்டை இருக்கும். அவ்வளோ அதில் உடம்பு வந்து ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் உதவியாக இருக்குங்க. நம்ம அப்புறம் மதியம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ரொட்டி, பருப்பு கலந்த சாம்பார், இந்த சாதம் இதெல்லாம் சாப்பிடுவாங்க. ரொட்டி தான் அதிகமாக எடுத்துக்குவாங்க, அதோடு சேர்த்து வெஜிடபிள்ஸும் அதிகமாக எடுத்துக்குவாங்க. அப்புறம் வெயில் நேரம் மதிய நேரத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இளநீர் சாப்பிடுவாங்க. இவங்க அதுனா வந்து இளநீர் சாப்பிடுவாங்களாமா, அது ஒரு பழக்கம் இவங்களுக்கு நிறைய இருக்குது. அதுபோல் பார்த்திங்கன்னா மாலையில் ஸ்நாக்ஸு, டர்க்கி சாண்ட்விட்சு, சாலட்டு, அப்புறம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தானிய வகைகள் இருக்குது பார்த்திங்களா, முளைக்கிட்டிய தானிய வகைகள் அதெல்லாம் சாப்பிடுவாங்க. அப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா சாப்பாடு கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க, ஆனால் ஹெவி மீல்ஸாக இருக்கும். எப்படின்னா அது வந்து ஃப்ரை சிக்கனு, ஃப்ரை பண்ண மீன், அதே மாதிரி ஃப்ரை பண்ண வெஜிடபிள்ஸு, இந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க. ஆனால் ராத்திரி நேரத்தில் ஃப்ரை பண்ணதை அதிகமாக சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு அந்தளவுக்கு நல்லது ஒன்றும் கிடையாது. அதனால் நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஃப்ரை பண்ணச்ச ஃப்ரை பண்ணுறத ராத்திரி நேரத்தில் சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்துங்க. அப்புறம் வார இறுதியில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஷெட்யூல் வச்சுருக்காங்க. அது எப்படின்னா கேக்கு, சாக்லேட்டு இதெல்லாம் அதிகமாக சாப்பிடுவாங்க போல் இருக்கு. ஏன்னா கேக்கு சாக்லேட்டு அவங்க குழந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு மனசு அந்த மாதிரியே இருக்குது. அப்புறம் ரெண்டாவதுங்களுக்கு ஃபேவரட் உணவுன்னு சொல்லி நம்ம என்ன பார்க்கல, என்னென்னா அவங்க தந்தூரி ஃபுட்லாம் அதிகமாக சாப்பிடுவாங்க. தந்தூரி ஃபுட்டுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாமா. ரெண்டாவது சாப்பிட்றது கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடுவாங்க. ஏங்க எப்படி சாப்பிட்றீங்கன்னு கேட்டால் நான் அளவுக்கு மீறி சாப்பிடல, கரெக்டாக தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்களாமா. அவங்க இங்கே ஒரு பழமொழி, என்ன பழமொழி பயன்படுத்துவாங்கன்னா அளவுக்கு மீறினா அமிதம் நஞ்சுதாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு பழமொழியை தான் பயன்படுத்துவாங்க. ஆமாங்க, இதோட இவங்க பிரியங்கா சோப்ரா ரொட்டீன் லைஃபோட அந்த ஃபுட்டு உணவு சம்மந்தமான எல்லா விஷயமும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேரட் அப்படிங்கிறதுக்கு பெயர் காரணம் பார்க்க போகிறோம். கேரட் அப்படின்னா என்ன, கேரட்டை பிரித்து பாருங்கள். கேரட், கேர் ப்ளஸ் அட், தமிழில் வந்து அட்ருன்னு சொல்லலாம், இங்கிலீஷில் வந்து கேர்னு சொல்லலாம். அதான் கேர்னா சொல்லுவோம் தெரியும் உங்களுக்கு, பாதுகாப்பு அப்படிங்கிறது தெரியும், பாதுகாப்பு ஒரு அக்கறை எடுத்துக்கிறது அந்த மாதிரி. நீங்கள் கேரட்டை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புல எந்த நீங்கள் அக்கறையும் எடுத்துக்கவே வேணாம், அந்தளவுக்கு கேரட் வந்து உங்களை வந்து அதுவே பாதுகாக்கும் அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது. ரெண்டாவது வந்து கேரட் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா விலை அதிகமாக இருக்கும், அதனால் தங்கத்தில் வந்து உயர்கிற மாதிரி இதுவும் உயர்ந்துக்கிட்டே போகும். அது மாதிரி கேரட்டுங்கிறது அந்த தங்கத்துக்கு வச்சுக்கிற மாதிரி இதுக்கும் வச்சுருக்காங்க போல் இருக்கு. மூணாவது பெயர்காரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட், அப்படியே காரட் அப்படின்னு சொல்கிறது. கேரட்டாக கொஞ்சம் திருச்சிதே காரட்டு அப்படின்னு வரும். ஏன்னா காரட்டுனா உட நீங்கள் ஏதாவது காரம் கொண்ட பொருள் ஏதாவது சாப்பிட்றீங்கன்னா நாக்கு அப்படியே காரிக்கிட்டே இருக்கும். அந்த இப்போ கேரட் எடுத்து அதே நேரத்தில் சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன் அந்த காரும் தன்மையாக அற்றும், ஒன்றும் இருக்காது அந்த நாக்கில். அதனால் அது கேரட் அப்படின்னு சொல்கிறது கேரட்னு சொல்கிறாங்க. இது சும்மா காமெடிக்கு தாங்க, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்க வேணாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.